ம்ை சேனல் எம் கிச்சன் இன்னைக்கு நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்வீட்டான அனு தான் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக வாயில கறையற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அரிசி மாவில் செஞ்சுருக்காங்கன்னு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது பார்க்கறதுக்கு பால்கோ ஸ்வீட் மாதிரி இருக்கும் அதுவும் இது செய்கிறதுக்கு வெறும் கப் அரிசி மாவு இருந்தால் போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின மாவுனா நீங்க எடுத்துக்கலாம் இது நான் வீட்டில் அரைச்சிங்க இப்போ இந்த அரிசி மாவை ஸ்டவ்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மூணுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க அரிசி மாவு வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும் இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டீங்கன்னா கருகி போயிடும் அரிசி மாவோட நிறமும் மாறிடும் அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடாமல் எடுத்துக்கோங்க அரிசி மாவை நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோவோ வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்தாச்சு இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில ஒரு கப் அளவுக்கு நல்லா கட்டியான காய்ச்சி வச்சு ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க மாட்டுப்பாலாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஒருவேளை பச்சை பாலாக சேர்க்குறீங்கன்னா பால் நல்லா பட்டதும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்கனட் சேர்த்துக்கோங்க டெசிகேட்டட் கோக்கனட் இல்லைன்னா பரவாயில்லைங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோக்கனட்டை நல்லா பேனில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ தேங்காய் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செய்யுங்க இல்லாட்டி மாவு பேன்லையே ஒட்டிக்கிடும் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செய்யுங்க நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போது இதில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வெறும் பாதாம் பருப்பு மட்டும்தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு நல்லா வெந்ததும் அதோட பச்சை வாசனை போகிற வரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவோட பச்சை ஸ்மெல்லும் பயிற்சி மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க மாவோட சூடு ஆறுனா பிறகு இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது ஸ்வீட்டோட வாசமும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நெய் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ஷேப்பில் தான் உருட்டி எடுத்துக்க போகிறேன் இது வந்து நீங்கள் பிளெயினாகவும் சர்வ் பண்ணலாம் பட் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட்டில் நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா பார்க்கவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் செம்மையாக இருக்கும் நான் டெசிகேட்டட் கோகனட்டில் பெரட்டி தாங்க போட போகிறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே நல்லா டெசிகேட்டட் கோகனட்லாம் பெரட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை அரிசி மாவில் செஞ்சோன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா ஏன் கண்ணாலே நம்ப முடியல அவ்வளோ செம்மையாக இருக்குது பால்கோவா ஸ்வீட் மாதிரியே இருக்கு வெறும் அரைக்கப் அரிசி வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வயல கையிற அளவுக்கு ஸ்வீட்டான ரெசிபி வீட்டிலயே செஞ்சாச்சு நீங்களும் இதே அளவுகளோடு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேரும் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்